அஞ்சலி நான் பண்ணா மட்டும்தான் பால் கெட்டு போறது கூட ஒழுங்கா கெட்டு போக மாட்டேன். ஆனா ஒரு பொண்ணு கமெண்ட்ல போட்டிருந்துச்சு பாரு, குக்கிங் குயின் அஞ்சலியா. ஏய் ஏய் ஏய், இத நினைச்சு நான் தான் வைக்கப்படணும், நீ வைக்கப்பட கூடாது. என்ன பண்ணி சாப்பிடுவோம்? ஆரஞ்சு ரசகுல்லா செய்வோமா? நல்லா செவச்சவன் ஆக்கிட்டாங்க. ஆரஞ்சு கலர் ரசகுல்லா, அதனால காஞ்சி போன கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து இது மதுரைக்கு போன கிளாஸா? டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மூச்சு போ. என்ன இதுல ஏதோ ஆல் பர்பஸ் ஃப்ளோர் னு ஒன்னு போட சொன்னாங்க பா. சூடா என்ன மேம் ப்ரோ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மனுஷன் நைட் ஆனா தூங்க முடியுதா ஏபி ஃபேமிலி? ஆமா, நேற்று நைட்டு ஒரே கிச்சன்ல ஏதோ சவுண்டா கேட்டுட்டு இருந்துச்சு. எங்க அப்பா கூட ஏதோ பெருச்சாளி தான் வந்துருச்சுன்னு போய் பார்க்க போனா பெருச்சாளி இல்லை, அது நம்ம அஞ்சலி. ஆமா, ஒரே கோத்தா போச்சு பாருங்க. நான் மட்டும் முழிச்சிருந்தேன்னா அவ்வளவுதான், என்ன நடந்திருக்குன்னே எனக்கு தெரியாது ஏபி ஃபேமிலி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்பா படுற அவஸ்தையவும் அம்மா பண்ற அலப்பறையவும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. டாடா. ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னடா அவன் ரொம்ப டயர்டா பேசுறானேன்னு உட முடியாமல் போயிருச்சோ, இல்ல அகைன் அஞ்சலியால எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சோன்னு நீங்க யாரும் பயப்பட வேணாம். நான் சேஃபா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி ஒரு மாதிரி கட்டக்குரலாக பேசுகிறேன் அப்படின்னா, 2 மணி ஆக போகுது நைட்டு. அங்கே கிச்சனுக்குள்ளே வந்து எப்பயும் போல் ஒரு திருட்டு பூனை உருட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தாக்கா, இருங்க காட்டுறேன் அது என்னமோ பண்ணிக்கிட்டுருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் நீங்களே. அடுப்படியில் ஒரு பூனை உருட்டிக்கிட்டு இருக்கு. என்ன வரேன், இரு. என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில, ஆனால் எதையோ எப்பயும் போல் சூனியக்கார கிளவி வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதை போய் கையும் காலமாக இன்றைக்கி பிடிக்கிறோம், அது கைய காலம் உடைக்கிறோம். ஏய் திருட்டு பூனை, என்னத்தை உருட்டிக்கிட்டு இருக்கு? சாம கொடாங்கி, நான் எப்போ எந்திரிச்சேண்ணா? எனக்கு தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ உள்ளே வந்து? இந்தா பாருங்க, சூனியக்கார கிளவியின் நள்ளிரவு சோதனைகள். என்னது, காஃபி போடுறதுக்கு பால் காய்ச்சிருங்களா? டேய் இதெல்லாம் எவனாவது இத்து போன பாயிட்டு போய் சொல்லு. காஃபி போடுறதுக்கு காய்ச்சிருங்களா? இந்தாங்க இந்த மைக்க மாட்டுங்க ஒரு நிமிஷம். வா வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. இது வந்து பால் காய்ச்சறது, காஃபிக்குன்னா அதை நான் ஒத்துப்பேன். இது என்னது இது? அது நிறைய காஃபி போட்டு குடிக்க போறேன். காஃபி போட்டு குடிக்க போறியா? எனக்கு அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வார்த்தையை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னையை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு சமைக்கிறனால தான் மேடம்க்கு வந்து கான் ராங்குன்னு போகுது. ஆமாம், இல்லைன்னா நான் ஒழுங்காகவே செஞ்சிருவேன். இங்கே பாருங்க, அங்கேருந்து வரும்போதே நான் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் வந்தேன் தெரியுமா, இன்னைக்கு சூனியக்கார கிளவியை கையங்காலமாக பிடிக்கிறோம், கைய காலம் உடைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறப்ப? நான் அதெல்லாம் கிடையாது, நான் ஒழுங்காக தான் செஞ்சிருந்தேன். இப்போ வரைக்கும் பால் நல்லா தான் இருந்தது, இப்போ கெட்டு போச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம். என்ன உண்மையை சொல்லு,
என்ன சொல்லு, அங்க பாரு, இங்க பாரு, அது எதுக்கு காய்ச்சற? உண்மையை சொல்லு. அது வந்து பெரிய காஃபி போடுறதுக்காக காய்ச்சற. அப்புறம் இந்த பாலத்துக்கு அதுல ஊத்துற? அதான், அது இது சின்ன காஃபி போட்டல, அது வந்து பெரிய காஃபி போடு. உண்மையை சொல்லு பாருங்க, சும்மா சொல்லு. நீ ஏதோ ஒண்ணு பண்ண போற, ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்றானா என்னன்னு தெரியல எனக்கு. என்னன்னு சொல்லு, நான் இன்னைக்கு கலாய்க்க மாட்டேன். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என் கனவுல ஒண்ணு வந்துச்சு. என்னதுப்பா? நான் வந்து அடுத்தது நம்ம வந்து குக்கிங் வீடியோல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன், ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு. ஆமா, அது மொத்தமா டெலீட் ஆகுற மாதிரியா? அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருந்து ரசகுல்லா மட்டும் என் கனவுல வந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு கண முடிச்சு பார்த்தனா மணி வந்து ஒரு 2 மணி 1.5 மணி அந்த மாதிரி வாக்கில் இருந்துச்சா. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இது வந்து நம்மளோட டைம், நான் திரும்பி பார்த்தேன், ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருந்தீங்க. சரி ஓகே ரைட், நம்ம போய் பொறுமையாக வந்து செஞ்சு பார்த்துருவோம். நல்லா வந்துருச்சு அப்படின்னா வந்து அதை அப்படியே சர்ப்ரைஸாக உனக்கு கொடுத்துடலாம், நல்லா வரலன்னா அப்படியே வச்சுருவோம், ஆதிக்கு கொடுத்துருவோம், நான் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இப்போ நானாக தான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஆப்வியஸ்லி நீயே வந்த, சரி ஓகே இதே வீடியோ எடு, நல்லா தான் வரும்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை எனக்கு வந்து. ரசகுல்லா பண்ண போறது? ஆமா, நான் வந்து இன்னைக்கு ரசகுல்லா பண்ண போறேன். ஒவ்வொரு செஃப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் தெரியாம சொல்லிட்டேன் தாயே, உள்ள போ. இதுல வந்துட்டு அஞ்சலி குக்கிங் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பிரபாகரன் நீங்க வந்துட்டு ஏன் அஞ்சலி வந்து டிஸ்கரேஜ் பண்றீங்க, அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் நிறைய டிப்ஸ் நீங்க கொடுங்க, ஏன் நீங்க இன்னும் நம்ம ஸ்பெஷலே பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ சொன்னாங்க, மலேசியால ஏதோ மலேசியன் ஸ்பெஷல்ல எனக்கு ஒரு டிஷ் சொல்லிருக்காங்க ஒருத்தங்க, அந்த டிஷ் நான் கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுவேன். ஏபா கபிலா, நான் கையெடுத்து கும்பிட்றேன், பரமர்மான்ட்ட அடுக்கு வச்சு. அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க, பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏய் ஏய் ஏய், என்ன சமைக்கவே தெரியல, இது ஏன்னா நினைச்சேன். பாருங்க, இது வந்து 3 பாக்கெட் பால். அப்படியா? ஆமா, ஃபுல் கிரீம் மில்க் ஆவின் பால் வாங்கி வச்சிருக்கேன். அத வந்து இப்போ காய்ச்சியாச்சு, காய்ச்சிட்டு கெட்டு போக வைக்க போறோம். அதுக்கு அப்புறம் கெட்டு போக வைக்க போறியா? ஆமா. என்னப்பா ஓபனா சொல்றீங்க? ஆமா, இந்த எலுமிச்சபழத்தை விட்டு வச்சோம்னா, புளிஞ்சு விட்டோம்னா அது கெட்டு போயிடும். அது கெட்டு போச்சுன்னா அதை எடுத்து தான் பால் கோவா செய்ய போறோம். சீ, ரைட்ரா ரைட்ரா ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா இங்க பாரு, நான் உன சொல்லவா, இதெல்லாம் ட்ரை பண்ணாத. நீ கெட்டு போ, கெட்டு போ, கெட்டு போ. நீ நார்மலா பண்ணு, அதுவே கெட்டு போகும். நீ கெட்டு போகணும்னு பண்ணனா அது கெட்டு போகாது, புரியுதா உனக்கு? உன்னோட திறமை உனக்கு தெரிய மாட்டேங்குது அஞ்சலி. அஸ்தாங்க மொத சூடு. ஆனா உன்ன இவ பக்கத்துல, அதனாலதான் நான் போறதே இல்ல. ஆறி போயிருக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வச்சு நினைச்சு கைய வச்சு பார்த்தா கொதிக்குது. அஞ்சலியோட ஸ்டைல வந்து பின்பற்றவங்க வந்து சமையல் செய்யும் போது ஒரு காஃபி போட்டு அப்படியே குடிச்சிட்டே
ஆமா தரஞ்சு தரஞ்சு வருது. அப்படித்தான் வரணும். அது என்னப்பா அது மேல மேல வருது? அது வந்து ரசமலாய். ரசமலாய் இப்படிதான் செய்வாங்களாம். ரசமலாயா? இப்ப நீ என்னமோ பண்ண போற ரசகுல்லா? ரசகுல்லா பண்ண போறேன்ப்பா. ரசமலாய் பண்ணுவாங்கல்ல, பண்ணும் போது இந்த மாதிரி தரைஞ்சு விட்டு திரிச்சு விட்டு பண்ணோம்னா நல்லா வரும். அப்படியா? அடுத்தது அதுவும் ட்ரை பண்ணுவோம் மக்களே. அதுக்கப்புறம் ரசகுல்லாக்கு அப்புறம் ஒரு சம்ம டிஷ் ஒண்ணு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓ, பக்கெட் லிஸ்டே போட்டாங்க. பக்கெட் லிஸ்ட் தான் நல்லா கொதிக்க விட்டுட்டு இருக்கான். ஆனாவுனா ஏன்பா எதையாச்சும் காய்ச்ச ஆரம்பிச்சிடுற நீ? ஏ, நான் என்னப்பா பண்றது? சமையல்னு பண்ணா அப்படிதான்ப்பா காய்ச்சணும், அப்படிதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். உனக்கு என்ன தெரியும் சமையலை பத்தி? அதை சொல்லுப்பா. எனக்கு சமையலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. உன் அளவுக்குலாம் தெரியுமா சொல்லு. காஃபி ரொம்ப லைட்டா வந்திருக்கு. ஆனா உன்னைய வச்சு நான் கத்துக்கிட்டேன் பா தம்பி, எது எதுலாம் எப்படி பண்ணக்கூடாது. நீ மட்டுமாப்பா கத்துக்கிற, எல்லாரும் அதான் பண்றாங்க. அதச்சும் இந்த மாதிரியான நேரங்கள்ல புருஷங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா? என்ன? பாத்துக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம், வாங்க. சொல்லுங்க அஞ்சலி. நான் பண்ணா மட்டும்தான் பால் கெட்டு போறது கூட ஒழுங்கா கெட்டு போக மாட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன்லப்பா, நீ வந்து கெட்டு போகணுன்ட்டு எதனா ஊத்துறதுக்கு பதிலா நீ நார்மலா பாலை காய்ச்சினால அது கெட்டுதான் போகுது. நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? ஆனா ஒரு பொண்ணு கமெண்ட்ல போட்டிருந்துச்சு பாரு, குக்கிங் குயின் அஞ்சலியா. ஏ ஏ ஏ, இத நினைச்சு நான் தான் வைக்கப்படணும், நீ வைக்கப்படக்கூடாது. லெமன் பத்தல நினைக்கிறேன், கொஞ்சம் ஊத்தும். லெவலா? லெமன், லெமன், லெமன் பத்தலையா? இல்லப்பா இருப்பா, பொங்கி வரும்பா. பொங்கி வரும் பாலுகளே அஞ்சலி யா ஊத்து வாளே. அது தானா கெட்டு போயிரும் பாத்துக்க. பாடுறதுலயே எதுனா ஒரு வேலைய பாருங்க அஞ்சலி, பாடிக்கிட்டே சமைப்பாங்களா அவங்க? ஒரு ஒரு செஃப்க்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஏய், அந்த வார்த்தையை மறுபடியும் வரணும் சொல்லாத, ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குப்பா தம்பி. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரசகுல்லா வந்து செஞ்சு முடிச்சிட்டோம், பாலை வந்து கெட்டு போய் தரையா வச்சிட்டோம். இப்ப வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்படி ஆஃப் பண்ணிட்டு. என்னப்பா இது, பாலுக்கு மஞ்சக்கா மாலைய உருவாக்கி இருக்கு. மஞ்சப்பொடி போட்டே. ஏ நீ வேறப்பா, அது வந்து ஃபுல் கிரீம் மில்க்ல. ஆமா, இப்படி நம்ம வந்து பண்ணோம்னா அப்படிதான். இத வந்து வடிகட்டறாங்க, பொதபொதையா ஒழுகுது. நம்ம இதுதான் அந்த ரசகுல்லாவா? ஆமா. ஓ ஓகே. என்ன தெரியும் சமையல பத்தி? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஏன் இப்பதானே பாத்துட்டு வந்திருப்ப? இதெல்லாம் கொழுப்பா? இதெல்லாம் ஐயாப்பா, இந்த மாதிரியான டவுட்ல என்ன கேட்காதப்பா. ஏப்பா நீ தான் செப்பா செப்பா. செஃப்க்கு வந்து இதெல்லாம் தெரியணும் அவசியம் இல்ல, போங்க. அப்படியா? என்னப்பா அத கழுவ போறியா? ஆமா, இத கழுவணும். இத கழுவ போறியா உண்மையா? ஆமா, இத கழுவணும். ஏய், அப்படிதான் பண்ணாங்க. இரு. ஏய், இத கழுவ கூடாதுப்பா. அத கழுவணும்பா. அப்புறம் லிக்விட்லாம் எடுத்துட்டு வரே. இல்லங்க, லிக்விட் போடணும். பால்கோவாக்கு இது இது ரசம். ஏம்பா தண்ணி ஊத்தنا சில்லுனா ஏன் இப்படி ஆகுது? அவசியமே கிடையாது. நீ சமைச்சுக்கிட்டு இருக்கப்பா, பேயா இருந்தாலும் 8 அடி தூரம் தான் நிக்கும் உங்ககிட்ட, புரியுதா? இப்ப உன்னோட சமையல் 8 திக்கும் பரவிருச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டாங்க. ஆக்சுவலா மக்களே, நான் சமையல் வீடியோ போடுறது என்ன பார்த்து நீங்க எல்லாரும் கத்துக்கணும்ன்றது. சரி, சொல்லு சொல்லு. குபீர் வந்துருச்சு பாத்துட்டு. நான் சமையல் வீடியோ போடுறது, நான் இன்னொரு டேக் போய்க்கிறேன் பாதம்பே. ஆக்சுவலா நான் அதத்தான் போடுவேன். நான் சமைக்கிறது வந்து என்ன பார்த்து நீங்க எல்லாரும் சமையல் கத்துக்கணும்ன்றதுக்காக போடுறேன். ஆனா நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன பண்றது, அது என்னமா என் நேரமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு ஒரு வைப்ரேஷன் எல்லாம் பக்கத்துல வச்சு சமைச்சாலே அந்த சமையல் வந்து சரியாவே வரமாட்டேன். ஆனா இது இப்போ சரி, இது ஆகுறதுக்குள்ள தண்ணி பண்ணணுமே. தண்ணியா? தண்ணி பண்ணணும். அந்த எந்த தண்ணீர்? சக்கரை தண்ணி. சக்கர தண்ணியா? சக்கர பாகுபா அது பேரு. ஏன்பா இத பாக்கும்போது இந்த பரோட்டா மாஸ்டர்ஸ் எல்லாம் மொத்தமா பணிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல. அப்படிதான் பேசவே போறோம். அப்படிதான் பேசவே போறியா? ஆமா. மெதுவா மெதுவா. இது ஏன் இப்படி இருக்கு? இதை வச்சு இப்படி பண்ணுவோமா?
அண்ணா கயிற தான் அக்கா இது பண்ண சொன்னாங்க. என்னமோ உடைச்சிட்டு இருக்க. அப்படிதான்ப்பா பண்ணணும். அப்படிதான் இருக்கும். அப்படியே இது நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு இது வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி இருக்கு. லைட்டா வெங்காயம் போட்டோம்னா அது சும்மாவே ஆன் பண்ணி விட்டு போல ஆஃப் பண்ணிருப்பா தம்பி. ஆமா இப்படிதான் பல சட்டிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிதுங்க எங்க வீட்டுல. இல்ல இல்ல இது தற்கொலை இல்ல கொலை. ஆமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு முட்டை பொடி மாசு மாதிரியே இருக்கு. அங்க பாரு ஐயோ. ஏ அப்படிலாம் நினைச்சிட்டு பாக்காத. ஆமாப்பா என்னப்பா மாவே ஒரு மாதிரி மாறிடுச்சே. வந்துருச்சுல அதான் சொன்னேன் மைதா மாவு மாதிரி ஆகிட்டாங்க. என்னப்பா கான் ரைட்டா. நீ இப்பவே எல்லாத்தையும் இது பண்ணாத இரு நான் தான் சொல்றேன். கூடாதா இல்ல இல்ல அதான் உன் வாயிலே வந்துருச்சே. முடிவு பண்ணிடாத. என்னப்பா அதான் உனக்கு இந்த கிருத்தன வேலையெல்லாம் பாக்காதப்பா தயவு செஞ்சு வந்துருச்சுல இந்த இது வந்துருச்சுப்பா இது நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருந்தா பிடிக்காதோ உனக்கு இதெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா இருக்கும்பா தம்பி. நம்ம ஆரஞ்சு கலர்லயே ரசகுல்லா செஞ்சு நம்ம ஏன் சமையல்ல ஒரு புரட்சி புரட்சி. இப்ப சமையல் செய்யறதே ஒரு பெரிய புரட்சி தான் இருப்பா தம்பி. ஏன்பா ஒரு ஒரு லிட்டர் மட்டும் பால் ஊத்தி இருக்கலாம்ல. ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இது கெட்டா போக போகுது. ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். செத்தாண்டா பிரபாகர் ஒரு வாரத்துக்கு இருக்குமா அது பாருங்க. நல்லா செவச்சவன் ஆக்கிட்டாங்க. ஆரஞ்சு கலர் ரசகுல்லா. ஆரஞ்சு கலர் ரசகுல்லா. ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா இதுல கிளாஸ் குள்ள விழுந்துறாதப்பா. இதுல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன் பா. இதுலயே சக்கரைய போட்டா சைடுல ஒட்டிக்கும்ல. அதனால காஞ்சி போன கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து இது மதுரைக்கு போன கிளாஸா? டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீதானா பாக்கணும். இதுல வந்து முக்கா கிளாஸ் வருதா? நீ என்னப்பா அது அளவு தெரிய மாட்டேன்னு போ. ஏய் ஏய் நல்லா போய்கிட்டு இருக்கு. சீனியில வச்சிடாத. நட்டுல வச்ச நினைச்சா தோஸ். சீ லட்டுல வச்ச நினைத்தியா தோஸ். ஏப்பா பேசாம இதுல நம்ம ஃபுட் கலர் போட்டுருவோமா? ஏய் நான் இப்பதான் வந்துட்டு நினைச்சேன். நல்லா பண்ண ஏன்பா அப்படி பண்ற? நீ பிராங்க் பண்ற நேரமா அது? ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு பாத்திரம் வாங்கணும். என்னாச்சு? என்ன என்ன சொல்ல? என் மாப்பிள்ள வந்துருங்கடா ஓடுங்களா ஓடுங்களா. ஐயோ கரண்டியோட வராடா திருச்சி ஓடுங்களா. நான் அப்படியே முடிச்சிருந்த கடவுளே நான் எடுத்துட்டேன். நான் எடிட் பண்ணி தூக்கிடுவேன்.
நீ எப்படியும் அப்லோட் பண்ணும்போது என் கையில் தானே கொடுப்பேன். நிறைய திருட்டு வேலை நடக்குது வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை எடிட்டிங்லேயும். நிறைய பண்ணுற திருட்டு வேலையெல்லாம் நான் வந்து போடுறேன் மக்களே, ஆனால் இவ எனக்கே தெரியாமல் தூக்கிடுறா சடால் சடால்னு தூங்குற நேரத்தில் கொள்ள வர. அதாவது எடிட்டு முடிஞ்சு ஃபைனல் அவுட் நம்ம கையில் தான் வரும் அப்லோட் பண்ணுறதுக்கு. என்ன காட்டாத நான்லாம் மக்களே பாதி உயிராக நிற்கிறேன் நான். வடை வடை சுடுறா போண்டா. எல்லாம் எவ்வளோ அழகாக குதிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆமாப்பா நல்லா இதில் ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போட்ட மாதிரி. இங்கே நேரம் ஆக ஆக அப்படியே சுசியம் மாதிரி மாறிக்கிட்டே வருது. என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்ப்பா ஓகே தானே அப்படி தானே இருக்கும். அப்படி தான்ப்பா இருக்கும். அப்படியா? சுசியம் மாதிரியே இருக்கு. சுசியம்னா என்ன? சுசியம்னா தெரியாதாப்பா. எங்கள் ஊரில் ஒரு ரூபாய்க்கு விற்பாங்கப்பா. இப்போ எவ்வளோ குதிக்கிறேன் இந்த இடத்துல. சுசியம்ப்பா ஒப்போடி பயப்படாத சமையல் வந்து எத்தனை மணிக்கு பண்றோம், சமையல் வந்து எத்தனை மணிக்கு பண்றோன்றது முக்கியம் இல்ல, யார் பண்றாங்கன்றது தான் முக்கியம். அந்த மாதிரி இத எடுத்து டயலாக் பேசுறது முக்கியம் கிடையாது, அத யார் பேசுறாங்கங்கிறது தான் முக்கியம். சரி புரிஞ்சு ஓம்பத்துக்க ஒழுங்கா சமைச்சிட்டேன். இதோட டேஸ்ட் வந்து இப்ப வந்து நானே இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு உள்ள போ. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேனா? ஆமா. அப்புறம் நீ எதுக்கு இவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்க? நான் உனக்கு வேற என்ன பண்றது? ஏப்பா ஏப்பா தல விதி உட்கார்ந்து தான ஆகணும். இங்க வர பூ வச்சிருக்கேன் பாரு, நடுவுல ஆரஞ்சு கலர் சுத்தி வெள்ளை கலர் பாத்தியா, இங்க இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓ இதான் அந்த பிரசன்டேஷன். ஆமா இதுதான் அந்த பிரசன்டேஷன். அதாவது மக்களே காலையில 3:30 மணி ஆக போகுதுங்க மணி. இந்நேரத்தில் வந்து அதை செஞ்சதை வந்து என்னை இது பண்ண சொல்கிறாங்க, சமைச்சதை சாப்பிட சொல்கிறாங்க, வாய் உறதுங்க வாங்க. புளிக்குதுங்க. ஸோ நல்லபடியாக வந்து ரசகுல்லா வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் பண்ண ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட் தான். என்ன கொஞ்சம் அந்த எலுமிச்ச பழத்தை மட்டும் ஒரு என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டு அந்த மாதிரியே பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏ பாருப்பா நல்லா வந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஏ சூப்பர் வாவ் ஆ ஃபேன்டாஸ்டிக். ஆமாம் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ரசகுல்லா 1.5 லிட்டர் பால் அதை வந்து எலுமிச்சப்பழம் நான் 2 எலுமிச்சப்பழம் ஊற்றினதுனால நீங்கள் வந்து 1 எலுமிச்சப்பழம் ஊற்று மட்டும் ஊற்றுனீங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த புளிப்பு புளிக்காது. ஏன்னா அவங்க வந்து 2 டேபிள் ஸ்பூன்னு சொன்னாங்க. குட்டி குட்டி எலுமிச்சப்பழமா இருக்கேன்னு சொல்லிட்டு 2 தினம் வந்து டேபிள் கரண்டி ஊற்றிட்டாங்க. 2 எலுமிச்சப்பழம் தான் ஊற்றினேன். ஆமாம் குட்டி குட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஊற்றினேன். இப்போ வந்து ரசகுல்லா எப்படி செய்யறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு வெயிட்டான ஒரு டிஷ் ஒன்று வந்துட்டுருக்கு. குச்சோ இல்லை அடுத்தது ஒரு வெயிட்டான ஒரு டிஷ் வந்து ஒன்று வந்துட்டுருக்கு, ஆன் தி வேல இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுவாங்க என்னப்பா அப்படி கூப்பிட்றேன். ஆமாம் அடுத்தது நான் என்ன டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு வந்து ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தட்டிடுங்க. நீங்கள் ஏதாவது உங்களோட மனசில் இருந்து சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மணி இப்போ 3 ஆகுது. நான் இப்போ தூங்கினா தான் ஒரு 4 மணி நேரம். எப்பவுமே நீ தானப்பா க்ளோசிங்கில் நல்லா பேசுவேன். இப்போ என்ன பாச்சு உனக்கு? ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு ஒன்றுமே இல்லை. அவன் வேற எந்திரிச்சிருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதனால நான் போய் தூங்க போகிறேங்க. ஓகே. ஆனால் இதை சாப்பிட்டோன்னே எனக்கு தூக்கம் போச்சு. அது வேற விஷயம். உங்கள் வீட்டில் வந்து யாருக்காச்சும் வந்து தூக்கம் நல்லா வருது பட் நைட் நேரத்தில் வந்து உங்களை அவர் தூங்கக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரசகுல்லாவை பண்ணி கொடுங்க. உடனே வந்து அதுவும் ஒரு வாய் தான், ஒரு பாதி சாப்பிட்டாலே வந்து ஃபுல்லாக. நீ இவ்வளோ என்ன வந்து டேமேஜ் பண்ணுறல. ஆமாம். அடுத்த டிஷ்ஷை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன செய்ய போகிறேன்? சோன் பப்படி.